என்பதை திறம்பட ஆய்வு செய்து அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் முதல்ல வந்து சொல்றதுக்கும் பின்னாடி சொல்றதுக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரு வளர்ச்சி முதல் தேசிய முதலாக ஏற்பட்டு கொஞ்சம் குழப்பம் ரெண்டாம் காலகட்டத்தில் அவருடைய பகுப்பாய்வுலாம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். அதில் என்னன்னா இந்த நம்ம ஊர்லாம் பொருள் கட்டி இந்த கம்பளை வச்சுட்டு போவாங்க அது போன்ற சக்திகளை பற்றி கூட அவர் ஆய்வு செய்யணும். சாதாரண சிறு சிறு வியாபாரி அந்தந்த சிறு சிறு வியாபாரிகள் அந்த சமூகத்தில் என்ன செய்கிறார்கள் அவர்களோடு நாம் எப்படி அணுகணும் அவர்களுக்கான என்ன கோரிக்கை அப்படின்றது வரைக்கும் துல்லியமாக அந்த சமூகத்தை மிகப்பெரிய சமூகம் சீர சமூகம் என்பது சாதாரண கிடையாது மிகப்பெரிய சமூகம் அந்த சமூகத்தை பற்றி மிக துல்லியமான ஒரு ஆய்வை அவர் வந்து முன்வச்சிருக்கார். அப்போ இது வந்து முக்கியமான கோட்பாட்டு அடிப்படை உருவாக்குறது நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் சமூகத்தை பற்றி இன்றைக்கு நம் சமூகத்தில் எத்தனை மக்கள் இருக்கிறார்கள் என்ன வர்க்கங்கள் இருக்கு எப்படிப்பட்ட வர்க்கங்கள் சாதி அடிப்படையில் இருக்கக்கூடிய சமூகத்தின் தன்மைகள் என்ன மதத்தினுடைய உறவுகள் என்ன பின்தங்கிய சமூகமான பழங்குடியினுடைய நிலை என்ன இது போன்ற பல்வேறு விஷயங்களை பற்றி துல்லியமான வர்க்க ஆய்வு இல்ல சமூக பகுப்பாய்வு எத்தனை கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கு எவ்வளவு பேர் இந்தியாவில் இருக்குது சந்தேகமான அங்க முதல்ல செய்தது மாவு உடனடியாக செஞ்ச விஷயமே இந்த வர்க்க பகுப்பாய்வு இதிலிருந்துதான் அவர் புரட்சி என்பது உண்மைகளை இது வந்து பட யோகத்தினுடைய புரட்சி கிடையாது ஏன்னா அப்படிப்பட்ட கருத்துக்கள் இருந்துட்டு இருக்காங்க சோவியத் கூட வந்து செய்யணும்ன்ற ஒரு கருத்து இருந்துட்டு இருக்கு அவங்க தான் ஆய்வு செய்துட்டு இருக்காங்க அப்ப அவர் மறுத்து வைக்கிறார் இல்ல நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் மிக முக்கியமான கோட்பாட்டு ரீதியாகவும் அதெல்லாம் சாப்பாடு